ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா டாப் 10 கவர்மெண்ட் லேப்டாப் கேம்ஸ் பார்ட் 2 தான். சோ பார்ட் 1 பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. சோ அதுல பாத்தீங்கன்னா பார்ட் 2 வேணுங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பேர் நோப் நோப் ஒண்ணுதான் இருக்கு. டேய், ஒரே ஒருத்தர் தான கமெண்ட் பண்ணிருக்காங்க, என்னடா நீ ஒளிஞ்சிட்டு இருக்க லூஸ் மாதிரி. ஒண்ணுதான்டா. டேய் மூடுடா, போடா நீ. ஒருத்தர் கமெண்ட் பண்ணா பரவாயில்ல, அவங்க சப்ஸ்கிரைபர் கேட்டா நான் என்னடா பண்ணுவேன். நீ எடிட்டர் தம்பி, ஒரு நல்ல பிஜிஎம் போடு. போட முடியாது, போடா. அதே மாதிரி போல அந்த மாதிரி மிஷின்ஸ் ஏகப்பட்டது பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இந்த கேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பிடிச்சவங்க பாத்தீங்கன்னா மறந்து பாக்கலாம். சோ இந்த கேம் பாத்தீங்கன்னா 2GB RAM பாத்தீங்கன்னா லாக் எல்லாம் வருது. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிராபிக்ஸ் உள்ள கேம் விளையாண்டா யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கவர் வச்சுட்டு சுற்றது பாத்தீங்கன்னா இந்த மொட்டைத்தலை, இந்த மொட்டைத்தலை பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். இது ஒரு பார் கோட் வேற இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணுவாங்க. இந்த வந்து மளிகை கடையில இதை வாங்கின ஸ்கேன் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேன் பண்ணி ஆகும் தெரியாது. செக்யூரிட்டிஸ் எல்லாம் காட் போயிட்டு இருங்க, நம்ம ராஜாவை நம்ம தான் காப்பாத்தி ஆகும்னு அது மாதிரி நினைச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா கடையை முடிச்சிடலாம். சோ இந்த ஒருமை தான் இருக்கு. கேம் பத்தி தெரியாதவங்க சொல்லுங்க. இந்த கேம்ல பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா இப்ப எனக்கு ஒண்ணு நினைச்சுன்னா நீ ஈஸியா கழுத்து நினைச்சு கொண்டுலாம். நம்ம இருக்கு நாம கழுத்து நினைச்சு கொள்ளலாம். இருந்தாலும் டேய் விமல், உன் வீடியோக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சா, என்னது வீடியோ கார்டு வந்து பாத்தீங்கன்னா 256 MB இருந்தா போதும். சோ இதோட மூணு மூவிஸ் இருக்கு. சோ இந்த மூணு மூவிஸ் நேம் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிளட், ராம்போ ஃபர்ஸ்ட் பிளட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராம்போ 3. சோ இந்த மூணு பேசியும் இந்த மூணு மூவிஸையும் அவங்க வந்து ஒரு ஐடியா எடுத்து தான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிருக்காங்க. குயிக் டைம் மூமெண்ட்ஸ் கரெக்ட், டேப் த பட்டன் ஃபர்ஸ்ட் டக்குன் டேப் பண்றாங்க. ஆ, பண்ணியாச்சு. சோ கெட் ரெடி. சோ இதை பாத்தீங்கன்னா நல்ல ஸ்லோ மோஷன், அப்பா வேற லெவல் இருக்கு. எக்ஸ் கூடு, டக்குன் கூடு, அப்போ எப்படி எப்படி போறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலண்ட பக்கம் மாதிரி இன்னும் கெத்தாவே இருக்கும். பாய் முடி செக் பண்ணிட்டு கை பவர் இருக்கான் பண்ண முடியும். ஏகப்பட்ட எலிமிஸ் வருவாங்க, ஏகப்பட்ட இது பாத்தீங்கன்னா நம்மளோட குயினை காப்பாதுக்காக நம்ம இவ்வளவு போராடணும். பாத்தீங்கன்னா நல்லா ஃபைட்டிங்கும் ஃபைட்டிங்கும் நல்லா இருக்கும். அது ஒரு பார்க் ஒரு வேற லெவல் இருக்கும். சின்ன வயசு பாத்தீங்கன்னா நானே வெளித்தரமா ஆடிட்டு இருப்பேன். நிறைய சேஃப் எழுதி வச்சுட்டு பாட்டு சுத்திட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல, நிறைய சேஃப் எழுதி வச்சுக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஒரு சைடுக்கு போயிட்டு திருப்பி திருப்பி ஆடிட்டே இருப்பேன். பைக்க மாதிரி ஒரே லெவல் கூட ஏன்னா பாத்தீங்கன்னா செவத்துல நடக்கிறது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வயசுல பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன 2000 தான், 2003 தான்.
ஏர்லி 2000 கிட்ஸ் அப்புறம் 90s கிட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த கேம்னா ஜம்ப் டு ஸ்பேஸ் பார். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதை பார்த்தா பாத்தீங்கன்னா வித்தியாசமா அந்த காலத்தையே பாத்தீங்கன்னா யோசிச்சு நல்லாவே பண்ணித்தான். சோ நான் கொஞ்சம் ஒல இருந்தேன்னா ஏன் மூணு மணிக்கு ஷூட் பண்ணிருக்கேன். சோ அப்படிதான் இருக்கும். நல்ல கிராம் பண்ணி தான் போறோம். சோ நம்ம தேர்டா பார்க்க போற கேம் என்ன போட்டாங்க என்ன த்ரில்லர் கேம் தான். சோ இது பாத்தீங்கன்னா இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லிருக்காங்க விளையாண்டவங்கன்னா. சோ இந்த கேம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 GB ரேம் பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. 1 GB ரேம்ல பாத்தீங்கன்னாலே இது ஒர்க் ஆகும். சோ நீங்க பயடாம லாக் இல்லாமலே ஆடலாம். சோ ஓகே. சோ இதோட வீடியோ ரேம் எவ்வளவு பாத்தீங்கன்னா வெறும் 256 MB தான். சோ அதனால நீங்க நல்லா மீசக்காரா கன் நல்லா சொல்லுமா நீங்க போட்டு கூட டேய் என்ன அசிங்கப்படுத்துறேன் உங்க கடையில அப்புறம் வாங்க மாட்டேன் சொத்து விட்டு போயிடுவேன் தம்பி. சோ இது மாதிரி பிடிச்ச நீங்க கண்ண எடுத்துட்டு நீங்க ஈஸியா பயிட்டு உங்க கிளிமிச கொள்ளலாம். என்ன பண்ணா இது பாத்தீங்கன்னா யாரா எங்க பாவாடையை கண்டுபிடிச்சது காய போட்டது. இப்போ நம்ம நெக்ஸ்டா நைன்தா பார்க்க போற கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெரரிஸ்ட் 3. பேர்லயே உங்களுக்கு என்ன தெரிஞ்சு டெரரிஸ்ட் டேக் டவுன். சோ டெரரிஸ்ட் பாத்தீங்கன்னா டேக் டவுன் பண்றதுதான் இந்த கேம். இவ்வளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்ல எனக்கு காலி தூக்கணும் போலதாக்கு. சோ இந்த கேமோட சைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 1 GB தான். நீங்க ஈஸியா மொபைல் டேட்டா வச்சு கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இந்த கேமோட ரேம் ஸ்பெசிஃபிக் சோ ரேம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சொல்லிடுறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேம் 4 GB ரேம் இருக்குன்னா நீங்க நல்லா தேனா விட்டா காலி கால் மேல கால் தூக்கி போட்டு சொன்னா 2 GB ரேம் தான் தேவைப்படுது. அதனால நீங்க லாக் இல்லாம ரொம்ப தெளிவாக எதுக்கு நான் இப்படி பேசிருக்கேன் தெரியல. 3:30 மணிக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன்.
ஏதோ ஒன்று பேசணுமே எங்க அக்கா பேசிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கதை என்ன பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் ஃபைட்டு பார்த்தீங்க கதை தான். ஓகே இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்விசி இந்த மாதிரி கொள்ளலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் கால் ஆஃப் டியூட்டி அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சவங்களுக்கு இங்கேதான் பார்க்கும்போது எங்கேயோ ஒரு பப்ஜி பிளேஸ்க்கு நான் போறேன் ஜார்ஜ் ஓப்பன். ஸோ ஜார்ஜ் ஓப்பன் பப்ஜி விளையாண்டு ஒரு வருஷம் ஆச்சு. ஏன்னா அது பேன் ஆச்சு. பேனதுக்கப்புறம் நானும் விளையாடவே இல்லை. ஏன்னா விளையாட தோணும் நம்ம பிசி கேம் நம்ம ஆச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிசி கேம் பாதி முடிச்சு ஆரம்பிச்சாச்சு. ஸோ பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்டா பார்க்க போற கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெவில் மே க்ரை 5. ஸோ இந்த கேம் பத்தி சொல்லலாம் நீங்க பேசிட்டு போகலாம். இது போய் ஒரு லிஸ்டே இருக்கு. ஸோ இந்த கேம் பாத்தீங்கன்னா ஸோ இந்த கேம் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரியாக்டிவ் வேர்ல்ட்ல நடக்குது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கொள்ளறேன். ஸோ அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு இருக்கு. ஸோ நம்ம வேர்ல்டு மாதிரி இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கேம் நடக்குது. ஸோ இந்த கேம்ல மெயினா நம்ம ஒருத்தவங்க ஃபோக்கஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ அது என்ன இந்த கேம் யாரும் மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க டான்டேன் ஒரு கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் வந்து டீமன். ஸோ டீமன் என்னன்னு உங்களுக்கே தெரியும். வெல்ல முடியுதுதான் ஹீரோவா பாத்தீங்கன்னா இந்த கதையோட ஹீரோ யாரா ஒரு யங் மேனா பார்க்க நல்லா யங்கா தான் இருக்கான். நல்லா சுத்தி சுத்தி அடிக்கிறானே டேய் வாழை பின்னாடி குத்தி கிழிச்சது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா ஆக்ஷனா அட்வென்ச்சரஸா இருக்கும். உங்களுக்கு இந்த கேம் நீங்க விளையாடுறது கூட நல்லா இருக்கும். ஸோ இந்த கேம் பாத்தீங்கன்னா 2 GB நல்லா ஒர்க் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா இவ்வளோ நல்ல கிராஃபிக்ஸ் உள்ள கேம் பாத்தீங்கன்னா ஜாலியா வரலாம். டேய் எவட்டாவ கண்ணாடி நொறுங்குது. எப்பா டேய் வில்லன் செம்மையா சாவ போறாடா நம்ம கையில. எப்பா டேய் கிராஃபிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அல்லது. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நீங்க தெரியுமா இல்ல உங்களுக்கு இல்ல இந்த லிஸ்ட்ல என்ன கேம் பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்ணுக்குள்ள போனோம் பிக் பாஸ் பீஜம் வரல கண்ணு போய் தொலைப்போ போ போ. ஸோ போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சோம் என்ன வீடியோ வேணுமோ போடுவோம். நீங்க மோசமான நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி